நம்முடைய நிலை அப்படி அல்ல. வாழ்ந்த காலங்களிலும் சரி, இந்தியாவுக்கு முகலாய மன்னர்கள் படை எடுக்கும் முன்பே இஸ்லாம் அங்கு வந்துவிட்டது. அதேபோல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் வருகைக்கு முன்பே அங்கு கிறிஸ்துவ மதமும் வந்துவிட்டது. இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நம்முடைய இஸ்லாமிய மக்களில் ஒரு சிலர் மகாத்மா காந்திக்கு கொடுத்த வாக்கின்படி பாகிஸ்தான் பிரிவினையை எதிர்த்தார்கள். ஒருமைப்பாடான ஒரு தேசத்தை விரும்பினார்கள். சிலர் பிரிவினையை கேட்டார்கள். பிரிவினை கேட்டவர்கள் பிரிந்து போனார்கள். முடிவில் பிரிவினைதான் வென்றது. வெள்ளையர்கள் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பகுத்து கொடுத்த போது நாம் அங்கு அன்று வாழ்ந்த முஸ்லீம் அல்லாத தலைவர்களின் பேச்சுகளை கேட்டு நாம் உரக்க குரல் கொடுத்து நம்முடைய சகோதரர்களையும் இழந்து நின்றோம். பிரிவினைக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தேச துரோகிகளாக்கப்பட்டோம். எங்களை தேச துரோகிகள் என்று முத்திரை குத்தினார்கள். நம்முடைய நல்ல எண்ணத்தில் நாம் செய்த ஒரு ஆதரவு நம்மை மீது களங்கம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு காலங்காலமாக இருந்துவிட்டது. நம்மை மத வெறியர்கள் என்றார்கள், தேச துரோகிகள் என்றார்கள். இருப்பினும் யார் துரோகிகள் யார் விரோதிகள் என்பதை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஜிகாதைத்தான் அன்றாடம் அங்குள்ள முஸ்லிம் மக்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். 5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு 500 பேர் உயிர் போகிறது, அவ்வளவுதான். ஆனால் வருடத்திற்கு நம்முடைய வருகை ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதனால் ஒரு 500 பேரை இழப்பதில் நாங்கள் பெரிய ஒரு லாஸ் ஆக கருதுவதில்லை. ஃபார் அ முஸ்லீம் டெத் இஸ் நாட் அன் எண்ட், இட் இஸ் அ நெக்ஸ்ட் பிகினிங், அடுத்த ஒரு ஆரம்பம் தானே தவிர மரணம் என்பது எங்களுக்கு பயப்படக்கூடிய ஒன்று அல்ல. மற்றவனுக்கு அது அகால மரணம், நம்மளுக்கு அது வீர மரணம். அதற்கு பெயர் ஷஹாத. அதனால் நாங்கள் அங்கு ஒரு ஜிகாதை முடிஞ்சால் நியாயமாக எடுத்து வைப்போம். அவன் கேட்டான்னா பார்ப்போம், கேட்கலன்னா திருப்பி அடிச்சிருவோம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. அன்பாக எடுத்து வைப்போம், அந்த கருத்துப்பூர்வமான இன்டலெக்சுவல் அப்ரோச் கொடுப்போம். அவன் இடியட்டாக இருந்தான்னா 2 தட்டு தட்டுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் வாழ்கின்ற சூழ்நிலையின் நிலைமைகள். அதனால் அங்கே எப்பவுமே ஒரு ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட்டோடையே இருக்க வேண்டியிருக்கு, ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அதே நிலைமை தான் உங்களில் சிலருக்கும் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அரசிடம் அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. நமக்கு உள்ள கோரிக்கைகளை, அதாவது முஸ்லீம்களுக்கு நன்மை செய்யுங்கள், எங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் வழி பண்ணுங்க, எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் வழி பண்ணுங்கன்னு நம்ம கேட்கறதில்ல. ஏன்னா அதை கேட்டோம்னா அது சிர்க்காயிடும். எங்களோட வளர்ச்சி எங்கள் எல்லாம் பார்த்துக்கிறான். எங்கள் மார்க்கத்தில் நீ தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கோ, எங்கள் சரியத்தில் நீ தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கோ, எங்களுக்கு நீ வேட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இருக்கிற கோமனத்தையும் அவுக்காதீங்கடாங்கிறோம். புரியுதா? எங்களுக்கு நீங்கள் வேட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அது எந்த சர்க்காராக இருந்தாலும், ஆனால் இருக்கிற கோமனத்தையும் அவுத்துறாதீங்கன்னு சொல்கிறது ஒவ்வொரு முஸ்லீமின் கடமை. காரணம், இந்த மார்க்கம் நம்முடைய சொந்த மார்க்கம் அல்ல, இன்னொருவர் சுரண்டி விட்டு செல்வதற்கு. இறைவனால் அருளப்பட்ட மார்க்கம். இன்னும் பல தலைமுறைகள், இன்னும் பல தேசங்கள் இந்த இஸ்லாத்தை தழுவ இருக்கின்ற காரணத்தால் நாம் அதை கட்டி காப்பாற்றி வைக்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள். சரி, நம்முடைய நிலைமை, நாங்கள் இந்தியாவில் எப்படி இருக்கிறோம் இஸ்லாமிய சட்டங்களோடு என்பதை மட்டும் சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதன் பின்னால் அங்கு அரசாங்கங்கள் நமக்கு உறுதி கூறி நம் மீது காழ்ப்புணர்ச்சிகளை உண்டு பண்ணி இனக்கலவரங்களை தூண்டிக்கொண்டிருக்கின்ற மக்களை எல்லாம் தடை செய்தார்கள். RSS போன்ற நிறுவனங்களை எல்லாம் தடை செய்தார்கள். அப்படி தடை விதிக்கப்பட்டும் அவர்கள் பெயர் மாற்றம் கொண்டு, லைட்டர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பெயர் மாற்றம் கொண்டு, பெயர் மாற்றம் கொண்டு அந்த தடை செய், RSS தடை என்றால் விஸ்வ இந்து பரிஷத் என்று போட்டுக்கொண்டு, இந்தியா இந்துக்களுக்கு சொந்தம், இந்த மண் முஸ்லீம்களுக்கு சொந்தம் அல்ல என்று ஒரு பிரச்சனையை கிளப்பி பல இனக்கலவரங்களை விளைவித்தார்கள்.